விஜயுடைய படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு தான் வரும் இருந்தாலும் எந்த பிரச்சனை நடந்தாலும் கத்தி படத்தை நாங்கள் வெற்றிகரமாக ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு படத்துடைய படப்பிடிப்பு வேலைகள்ல படத்துடைய யூனிட் மும்முரமாக செயல்பட்டு இருந்தாங்க கிடச்சிருக்கு அந்த சந்தோஷத்தில் இந்த படத்தில் இருக்கிற குழுவினர் படத்துடைய ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்தை தொடர்ந்து சிம்பு தேவன் இயக்க இருக்கிற படத்துல தான் விஜய் நடிக்க தான் இருந்துச்சு அந்த படத்துக்கு பேரு மாரிசன் அது ஒரு பிரம்மாண்டமான ஹிஸ்டாரிக்கல் பேஸ் பண்ணின ஒரு படம் கத்தி திரைப்படத்தோட ரிசல்ட் வச்சுதான் அடுத்த படம் வந்து முடிவாகும் அப்படின்னு விஜய் சொன்னதும் கொஞ்சம் ஷாக்ல இருந்தாங்க சிம்பு தேவன் அண்ட் டீம் ஆனா இப்போ விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம மாரிசன் வேலையை தொடங்கிடலாம் அப்படின்னு சொன்னதும் ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க அந்த டீம் ஸோ ஈசிஆர்ல இருக்கிற ஒரு இடத்துல வந்து பெரிய பிரம்மாண்டமான செட் போட்டிருக்காங்க தர்பார் அரண்மனை செட் எல்லாம் போட்டு இந்த படத்துடைய வேலைகளை ஸ்டார்ட் பண்ண போறாங்க கத்தி திரைப்படத்தை தீபாவளிக்கு ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணலாமே அப்படின்னு விஜய் கேட்டிருந்தாராம் இது எதனால இந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட் அப்படின்னு கேட்டா இதுக்கு முன்னாடி வெளிவந்த ஜில்லா திரைப்படம் பொங்கலுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணாங்க அதே மாதிரியே இந்த படத்தையும் ரிலீஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்காராம் ஆனா இது சம்பந்தப்பட்ட புரொடியூசர் கிட்ட கேட்கும்போது அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல திட்டமிட்ட மாதிரி தீபாவளி அன்னைக்கே தான் திரைப்படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிருக்காரு தத்திக்கு அரசாங்கத்தால ஏதாச்சும் பிரச்சனை வருமோ அப்படின்னு முன்னாடி எல்லாம் வந்து பயந்துட்டு இருந்தாங்க ஆனா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோடைய சிறை விஷயம் இப்ப நடந்ததுனால அரசாங்கம் சார்பா எந்த பிரச்சனையும் படத்துக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு ரொம்ப முமுறமாக ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் ஐ மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு திரையரங்குல முதல் தடவையா இந்த தமிழ் திரைப்படம் கத்தி திரைப்படம் தான் வெளியாக போகுது